தாமதம் வேண்டாம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். சங்கீதம் 40:17. ஆண்டவரே, தாமதியாதேயும் என்று தாவீது தேவனை பார்த்து மனதுருகி ஜெபிக்கிறார். கர்த்தர் தாமதிப்பதில்லை. ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாயும் செம்மையாயும் நடத்தி முடிக்கிறார். அவர் ஒரு காரியத்தை பிந்தி செய்வதும் இல்லை. பல வேளைகளிலே நாம் நமக்கு அருமையானவர்களுடைய இரட்சிப்பிற்காக ஜெபித்து கொண்டே வருகிறோம். பல வேளைகளில் உடனடியாக அவர்கள் இரட்சிக்கப்படாமல் இருந்தால் கர்த்தர் தாமதிக்கிறாரோ என்று எண்ணிவிடுகிறோம். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உள்ளம் சம்மதிக்காமல், ஏன் ஆண்டவரே தாமதம், ஏன் அமைதியாயிருக்கிறீர் என்று சொல்லி அவரை அலட்டுகிறோம். அது தூரமாயிருப்பதில்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 46:13. கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. இயேசுவின் தாய் அவரிடத்தில் வந்து திராட்சரசம் இல்லை என்றார்கள். ஆனால் இயேசுவோ அமைதியாயிருந்தார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று பொறுமையுடன் அவர் கூறினார். அது தாமதமில்லை. ஆனால் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்படியே கர்த்தர் வேலை வந்தவுடனே தண்ணீரை திராட்சரசமாக்கி கொடுத்தார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 12:25. அநேகர் கர்த்தருடைய வருகையை குறித்து என்ன எண்ணுகிறார்கள்? வருவேன் என்று சொல்லிச் சென்றவர் இன்னும் வரவில்லையே. 2000 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டதே. இனி எப்பொழுது வருவார் என்று கேட்கிறார்கள். பரியாசக்காரர்கள் கிறிஸ்துவின் வருகையை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். பேதுரு அப்போஸ்தலன் அதற்கு பதில் கூறும்போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டுப்போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். எபிரேயர் 10:37. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதிக்கிறதை போல தோன்றும் போது ஒரு நாளும் மனம் சோர்ந்து போகாதேயுங்கள். உடன்படிக்கை பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சாலமோன் ஞானி கூறுகிறதை கவனித்து பாருங்கள். தாமதமாகிறது என்றால் கர்த்தர் உங்களுக்காக மிகச்சிறந்ததையே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அந்த தாமதமான நேரத்தில் மனம் சோர்ந்து போகாமல் மகிமையான எதிர்பார்ப்புடன் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களாக. ஆமென்.